வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜி அருண் ப்ளாக். இன்னைக்கு சாட்டர்டே அவுட்டிங் ப்ளாக். எங்க போறோம்? Sea Aquarium and Sentosa பீச். ஓகே, Sea Aquarium சிலோசா பீச்சும் போறோம் சென்டோசாக்கு. நீங்க கூட ஜாயின் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கிளம்பியாச்சு ட்ரிப்க்கு. அது ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போற மாதிரி ரெண்டு மூணு ட்ரெயின் போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம விவோ சிட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரெயின் எடுத்தா தான் சென்டோசாக்கு போக முடியும். ஸோ அந்த குட்டி ட்ரெயினுக்காக வெயிட்டிங்க. ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டாக இருந்தனால எங்களுக்கு முன்னாடி இடம் கிடச்சிருச்சு. அது கொஞ்சம் ஸ்டாண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன் தி வேலை பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே இப்படி தான் போவோம். மேலே போகுது பாருங்க, அதெல்லாம் கேபிள் காரு. அந்த கீழே ஒரு ப்ரௌன் கலர் ரவுண்டாக இருக்குல்ல, அதுதான் அக்வாரியம். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இதில் மூணு ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நம்ம நம்ம அக்வாரியம் போகணுன்னா எந்த ஸ்டேஷனில் இறங்கணுமோ அங்கே இறங்கி போய்க்கலாம். அப்புறம் பீச் ஸ்டேஷன் தான் லாஸ்ட்டு, அதில் தான் பீச்சுக்கு போவோம். ஸோ இறங்கின உடனே ஃபோட்டோஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல கிளைமேட் பார்த்தீங்கன்னா, செம்ம ஹாட் கிளைமேட்டு. ஸோ அங்கே தான் வந்துட்டு நின்று ஃபோட்டோ எடுக்கவே முடியல. இனிக்குட்டி வந்து வரமாட்டேன்ருச்சு, ஸ்டாலருக்குள்ளே உட்காந்துட்டு அந்த ஹாட்னால வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ பிக்சர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பிக்சர்ஸ் மட்டும் அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ கிட்ட எடுத்துட்டு அக்வாரியம்க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரு ஆன உடனே வந்து அந்த டிக்கெட்ஸ் நாங்கள் முன்னாடியே பை பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை காமிச்சோம்னா அவங்க வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளை உள்ளார விடுவாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அப்படி போயாச்சு. ஸோ என்ட்ரி வந்துடுச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துக்கு வந்து எத்தனை தடவை வந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காமலே போகாது. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு என்னோட ஃபேவரட் பிளேஸ்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போன உடனே கிட்ஸ் வந்து ரொம்ப அது இனி அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இனி இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தால் அவ்வளோ தூக்கி உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டூம் வந்து வேற மண்டையில் அடிச்சிருச்சு. ஸோ அதை சமாதானப்படுத்தி அப்புறம் ஃபிஷ்ஷை பார்க்கவும் ரொம்ப அழுவில் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. எக்ஸிட்டும் இதே மாதிரி ஒரு கர்வ்டு மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸில் வந்து நிறைய அந்த மாதிரி கலர்ஃபுல் ஃபிஷர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. எக்ஸிட்டில் வந்து வெறும் ஷார்க் மட்டும்தான் இருந்தது. அதையும் நீங்கள் பின்னாடி வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ Sea Aquarium ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை. நாங்கள் வந்துட்டு ஒரு மோர் தென் ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலேயே போயிருப்போம். பட் எத்தனை டைம் போனாலும் ஒவ்வொரு டைமுமே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஃபிஷ் லவர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் மாதிரி வச்சுருக்காங்களே, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு. இது இல்லாமல் இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும்னு அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதை முடிச்சுட்டு இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து டச் பண்ணணும்னு சொன்னாங்க. அங்கே அதுக்கானே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இனி கேட்டலன்னு கூட அவர் ஒரு ஸ்டார் ஃபிஷ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவங்களாம் டச் பண்ணி அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச மீன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மீன் தான் இருக்கும். மற்றதுக்கெல்லாம் நமக்கு நேம் தெரியாது. பட் பக்கத்துலேயே ஒவ்வொரு இதுக்கும் பக்கத்துலேயே நேம்ஸு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்கும் சிலதெல்லாம். இந்த ஃபிஷ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் வந்துச்சு. டால்ஃபின்ஸ் எல்லாமே க்யூட் இல்லை, எப்போவுமே நமக்கு டால்ஃபின்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த டால்ஃபின்ஸ்லாம் வந்துட்டு அப்சைட் டவுன் வந்துட்டு கரெக்டாக நமக்கு இருக்க வியூ கிட்ட வந்து அப்சைட் டவுன்ஸ் வந்துட்டு ரவுண்ட் பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். பயங்கர க்ரௌடு தான், நாங்கள் போனது வீக்கெண்ட்னால. ஸோ க்ரௌடும் இருந்தது, அதே மாதிரி இந்த பிளேஸில் ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்தோன்னா இதே மாதிரி இந்த மாதிரி இந்த ஃபிஷ் டேங்க் மாதிரியே கொஞ்சம் பெருசு வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அதில் நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷர்ஸ் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது ஒன்றா தான் போகும், ஒன்றா தான் வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராப். இவ்வளோ பெரிய கிராப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இவ்வளோ பெருசு, செம்ம பிக்கு. ஒரு கிராபே எப்படியும் அவ்வளோ வெயிட் இருக்கும். நமக்கு கிராபை பார்த்தோன்னே நெக்ஸ்ட்டு சாப்பாடு ஞாபகம் தான் வந்துச்சு. சார் நண்டு வறுவல் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப பிக் கிராபு.
ஸோ அதுக்கு பக்கத்தே இந்த மாதிரி குட்டி குட்டி கலர்ஃபுல் ஃபிஷஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான ஜெல்லி ஃபிஷ் தான். ஜெல்லி ஃபிஷ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அது எவ்வளோ அழகுன்னு நீங்களே பாருங்க. ஸோ ஜெல்லி ஃபிஷ்லேயும் பாருங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ், அது எவ்வளோ தின் லேயர் ஆஃப் பாடி அதுக்கு, அதோட பாடி டிசைன் பண்ண காடுக்கு தான் நம்ம வந்து ஹட்ஸாக சொல்லணும். எவ்வளோ அழகாக இருக்குது, அதுவும் இந்த வாட்டரில் அது வந்து அந்த பம்ப் பண்ணுற மாதிரி இப்படி மூவ் பண்ணுறதுலாம் சான்ஸே இல்லை. வெல்கம் டு ஓப்பன் ஓஷன் ஹேபிட்டட். இந்த பிளேஸு மஸ்ட்டு போக வேண்டிய பிளேஸு, ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் தான் அப்படி இருக்கும், அவ்வளோ பெருசு. இதுல மட்டும் பாத்தீங்கன்னா 18 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு, இதுல 120 ஸ்பீஷிஸ் கிட்டத்தட்ட இருக்கு. இட்ஸ் எ வெரி பிக் பிளேஸ், ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. எப்ப போனாலும் நாங்க வந்துட்டு அங்க போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்க எடுத்துட்டு போயிருக்க ஸ்நாக்ஸோ லஞ்ச் எதா இருந்தாலும் சாப்பிடுவோம். நாங்க போன டைம் கரெக்டா ஃபீடிங் செக்ஷன் வேற இருந்தது, நீங்க அந்த ஃபீடிங்கை பாருங்க, அழகா வந்து வந்து அவங்க கொடுக்க 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 வந்து ஆ வாங்கிட்டு போவாங்க, நம்ம பிள்ளைங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு போற மாதிரி அந்த ஃபிஷ் கொடுக்க கொடுக்க. அதுலயும் அதுலயும் இந்த குண்டா ஒரு மீன் இருக்கும் பாருங்க, அது வரும்போது நான் சொல்றேன் அதோட பேர் என்ன, அது பேரே வந்து ஜெயின் குரூப்பர் தான் அந்த குண்டு ஃபிஷ். அந்த ஸ்டிங்கரையில அவ்வளோ வெரைட்டி இருக்கும், ஸ்டிங்கரையில அவ்வளோ வெரைட்டி இருக்கும், ஷார்க்ல அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும், ஹாமர் ஹெட் ஷார்க்கு அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸ்டிங்கரையிலையும் பாத்தீங்கன்னா ரீஃப் மண்டாரே அந்த மாதிரி அந்த ரெண்டு இது ரெண்டு மூக்கு மாதிரி வச்சுட்டு போவோம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இந்த கீழே வந்துச்சுல அந்த ஃபிஷ், அது பேர் தான் ஜெயின் குரூப்பர். அது வந்து கிட்டத்தட்ட 400 kg வரைக்கும் இருக்குமா அதோட வெயிட்டு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூபா ஆக்டிவிட்டீஸும் இருக்கு, சார்ஜ் பண்ணுவாங்க போல. அதுக்கு வந்து ஆனால் ஸ்கூபா சர்டிஃபிகேஷன் வச்சிருந்தோம்னா நம்ம அடல்ட்ஸ் கிட்ஸ் யார் வேணாலும் அது ஸ்கூபா பண்ணலாம். இது வந்து எலிஃபண்ட் நோஸ் ஃபிஷ், அங்கே பாருங்க அது ட்ரம்பட் மாதிரி அதை நோஸ்ல வந்து போயிட்டு இருக்கு, பேர்ட் மாதிரி அழகா அதுக்கு விங்ஸ். ஸோ இதெல்லாம் நிறைய அந்த குட்டி குட்டி இது கலர்ஃபுல்ஸ் குட்டியா இருக்கும், ஆனால் பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நெக்ஸ்ட் நிறைய இருந்தது. அதான் சொல்லல, எவ்வளோ பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு போர் அடிக்காத ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். என்ன கொஞ்சம் கண்ணு வலிக்கும் அந்த கிளாஸ்க்கு, நான் ரொம்ப நேரம் பக்கத்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த கண்ணு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த கிளாஸ் வந்து அவ்வளோ திக்கா இருக்கும். இது வந்து சீஹாஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அழகா இருந்தது அதை மூவ் பண்ணி போறதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது வந்து இது ஸ்னேக் மாதிரியே இருக்கும், பட் இது ஒரு ஃபிஷ், இது பேர் வந்து ஈல்னு சொல்லுவாங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுக்கு உள்ளார வந்து தனியா ஒரு ஜாஸே இருக்கு, அது எப்ப ப்ரே வந்து சாப்பிடுதோ அப்போ மட்டும் அது வருது. ஸோ எண்ட் ஆஃப் த அக்வாரியம் வந்துட்டோம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்க் தான். இந்த பிளேஸ்ல வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும், போட்டோஸ் நிறைய எடுக்கலாம், ஏன்னா ஷார்க்ஸ் வந்து நமக்கு தலைக்கு மேலேயும் போகும் பக்கத்துலயும் இருக்கும். ஷார்க்க பார்த்தோன்னா உங்களுக்குலாம் என்ன மைண்ட்ல வருதுன்னு தெரியல, எங்களுக்கு வந்தது சொரா புட்டு தான். நமக்கு எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிஷ் கிராப்லாம் பார்த்தா சாப்பாடு தான் ஞாபகத்துக்கு வருது, இந்த மாதிரி என்னடா இவ்வளவு சூப்பரான சொராலாம் இருக்கே அப்படின்றது. இந்த ஷார்க் பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய காத்த வந்து இன்ஹேல் பண்ணிட்டு கீழேயே படுத்திருக்கும்னு சொல்லுவாங்க. இது எப்ப போனாலுமே நாங்க பாத்திருக்கோம், அந்த இடத்துல தான் படுத்தே தான் இருக்கும், ஸ்விம் பண்ணாது, சரியான சோம்பேறி ஷார்க் போல. ஸோ இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இதை ஃபைனல் எண்டிங், இது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கட்டும்ன்றதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஷிப் வந்து பிரேக் ஆன மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை பார்த்தா அவ்வளோ பிளேட்ஸ் இருந்தது, அன்பித்தாவும் பார்த்தேன்னு கேட்டா ஏன் இவ்வளோ பிளேட்ஸ் வச்சிருக்காங்கன்னு, எங்க மம்மியா இந்த பிளேட்ஸ் டிசைன் தான் சூப்பரா இருக்கேம்மா, ஏமா இங்க போய் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நேச்சுரலா இருக்கட்டும்ன்றதுக்காக செட் பண்ணிருப்பாங்க போல. ஸோ அக்வாரியம் ட்ரிப் ரொம்ப சூப்பரா இருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை முடிச்சுட்டு தான் வெளில வந்து இப்போ பேசிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் போறது வந்து சிலோசோ பீச், இந்த சென்டோசால இருக்க பீச். அதுக்கு இன்னொரு ஸ்டேஷன் எடுத்து தான் போனும், வாங்க நீங்களும் எங்க கூட போய் பார்க்கலாம்.
ஸோ இந்த பிளேஸில் தான் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்த சிலபல டான்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம். ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறது மாதிரி இந்த ஹன்விதா வந்து இந்த பன்னியோட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயின் எடுத்து செலோசா பீச் ரீச் ஆயிட்டோம். பயங்கர ஹாட் கிளைமேட்டு, பட் இந்த டைம் நாங்கள் கரெக்டான டைம் 6:00 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அந்த வெயில்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ போனோடனே கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு விளையாட போயிட்டாங்க, சாண்டாகி அப்புறம் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம் அவங்களுக்கு. ஸோ அவங்க போனோடனே போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே பீச் ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். மேலே பார்த்தா நேஷனல் டேக்கான ரிஹர்சல் போயிட்டு இருந்தது. ஏன்னா இங்கே சிங்கப்பூர்ல வந்து August 9th வந்து நேஷனல் டே. ஸோ சிங்கப்பூர் ஃபிளாகை வந்து கேரி பண்ணிட்டு அண்ட் ஹெலிகாப்டர் போயிட்டு இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் பீச்ல சரி வந்ததுக்கு கால் நினைப்போம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அப்படியே போட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் ரீல்ஸுக்கு ஏதாவது வேணும்னா அதையும் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பீச்ல ஆட்டம் போட்டுருக்கோம், சூப்பராக இருக்கு. ஃபுல்லா வெட்டாவில் ஏன்னா நாங்கள் சேஞ்சிங் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துல, பட் கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஸோ அதனால அதுங்க ஃபுல்லா வெட்டாயிடுச்சுங்க. அந்த 8:00 ஒரு பப் இருக்கு, இருங்க இருங்க போடாதீங்க. அதுல வந்து நல்ல மியூசிக் போடுறாங்க, அதனால சூப்பரா இருக்கு. கால் நிக்கல நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருக்கு போல இருக்கு. ஸோ ஒரு பக்கம் கிட்ஸ் விளையாண்டுட்டே இருந்தாங்க, எங்களுக்கா அந்த சாங் கேட்க நிக்கவே முடியல. டேடியும் பார்த்தேன், டேடியும் அப்படியே ரைட்டா மூமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி வாங்க டேடி, நம்ம ஒரு டான்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட போயிட்டு போயிட்டு ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா போட்டாங்க. சோ எல்லாரும் வைப் ஆகி எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இனிக்குட்டி ஹன்விதா அவங்க அம்மா அம்மா தாத்தா எல்லாம் ஆடிட்டாங்க. ஸோ ரொம்பவே இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்ததுல ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃபார் விஜயன் அருண். See you!